கலாத்தியருக்கெழுதின நிருபம் 6:14 நாம் வாசிக்க கேட்போம். கலாத்தியர் 6:14. நானோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவையை குறித்தே அல்லாமல் வேறு ஒன்றையும் குறித்து மேன்மை பாராட்டாமல் இருப்பேனாக. நானோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவையை குறித்தே அல்லாமல் வேறு ஒன்றையும் குறித்து மேன்மை பாராட்டாதிருப்பேனாக. அவரால் உலகம் எனக்கு சிலுவையில் அறையுண்டிருக்கிறது. அவரால் உலகம் எனக்கு சிலுவையில் அறையுண்டிருக்கிறது. நானும் உலகத்திற்கு சிலுவையில் அறையுண்டிருக்கிறேன். நானும் உலகத்திற்கு சிலுவையில் அறையுண்டிருக்கிறேன். என்னுடைய செய்தியின் தலைப்பு சிலுவையின் மேன்மை. அப்போஸ்தலனாகிய பவுலை பார்த்து, பவுலே, உன் வாழ்க்கையில நீங்கள் எதை குறித்து பெருமைப்படுகிறீர்கள், எதை உங்கள் வாழ்வில் உயர்வாக எண்ணுகிறீர்கள் என்று கேட்டால், பவுல் அநேக காரியங்களை சொல்ல அவருக்கு வாய்ப்பு இருந்தது. பிலிப்பியர் 3:16 பவுல் தன்னுடைய வாழ்க்கை சரித்திரத்தின் சில காரியங்களை எழுதும் பொழுது அவ்விதமாய் குறிப்பிடுகிறார், நான் பரிசேயரில் பிறந்த பரிசேயன், என் தகப்பன் இஸ்ரவேலிலே பென்யமீன் கோத்திரத்தை சேர்ந்தவன், 8வது நாளில் விருத்த சேதனம் பண்ணப்பட்டவன், நியாயப்பிரமாணத்தின்படி குற்றம் சாட்டப்படாதவன், கமாலியலின் பாதத்திலிருந்து வேதத்தை கற்றுக்கொண்டவன், நான் ஒரு ரோம நாட்டு குடிமகன் என்று மிக அழகாக அநேக காரியங்களை சொல்லுகிறார். பவுல் சாதாரணமான ஒரு மனிதர் இல்லை. அந்த காலத்திலே பிரசித்தி பெற்ற யூனிவர்சிட்டி என்று சொன்னால் கமாலியல் யூனிவர்சிட்டி, அதிலே படித்து பாண்டிதம் பெற்றவர், மிக சிறந்த அறிஞர். இந்த காலத்தில் பல டாக்டரேட் டிகிரிஸ் அவருக்கு கொடுக்கலாம். 14 புத்தகங்களுக்கு மேலாக வேதத்தில் ஏற்றினவர், அநேக வெளிப்பாடுகளை பெற்றவர், தீர்க்க தரிசனங்கள் தரிசன வரங்களை உடையவர், மரித்தோரை உயிரோடு எழுப்பியவர். 2 கொரிந்தியர் 11 அவர் கிறிஸ்துவுக்காக பட்ட பாடுகள், உபத்திரவங்கள், அடிகள், நிந்தைகள், அவமானங்கள், வேதனைகளை பட்டியலிட்டு காண்பிக்கிறார். அவரை போல கிறிஸ்துவுக்காக பாடு செய்கிற ஒருவரும் இல்லை. 2 கொரிந்தியர் புத்தகத்தில் கிறிஸ்துவுக்காக எத்தனை தேசங்களுக்கு சென்று சுவிசேஷத்தை அறிவித்தார், சபைகளை ஸ்தாபித்தார், ஊழியத்தை செய்தார், அப்போஸ்தலர்களை பிரதான அப்போஸ்தலன், அநேக வெளிப்பாடுகளை பெற்று அப்போஸ்தல அபிஷேகத்தோடு ஊழியத்தை செய்தவர். யாருக்கும் கிடைக்காத வெளிப்பாடுகள் பவுலுக்கு கிடைத்தது. பவுல் 2 கொரிந்தியர் 12 எழுதும் பொழுது 3வது வானம் வரைக்கும் நான் எடுத்துக் கொள்ளப்பட்டேன். ஆமா, மனுஷர் காணக்கூடாதும் கேட்கக்கூடாதமான வார்த்தைகளை கேட்டேன் என்று சொல்லி தன்னை குறித்த அநேக காரியங்களை மேன்மை பாராட்ட முடியும் என்று சொல்லுகிறார். ஆனால் கலாத்தியர் 6:14 சொல்லும் பொழுது இதெல்லாத்தையும் குறித்து நான் மேன்மை பாராட்டல, மேன்மை பாராட்ட எனக்கு ஒன்றே ஒன்றுதான், இயேசுவின் சிலுவை குறித்தே அல்லாமல் வேறொன்றை குறித்தும் நான் மேன்மை பாராட்டாதிருப்பேனாக என்று சொல்லுகிறார். கைகளை உயர்த்துறாமேன்னு சொல்லலாமா? இந்த உலகத்துல நம்ம மேன்மை பாராட்டக்கூடிய ஒரு காரியம் இருக்கும் என்றால் அது இயேசு கிறிஸ்துவின் சிலுவையா இருக்கிறதே. இயேசுவின் சிலுவை தான் நம்மை வாழ வைக்கிறது. நம்முடைய படிப்பை குறித்து மேன்மை பாராட்டலாம், நம்முடைய பணத்தை குறித்து மேன்மை பாராட்டலாம், நம்முடைய அந்தஸ்தை குறித்து மேன்மை பாராட்டலாம். 20வது சங்கீதம் 7:8 சொல்லும் பொழுது சில ரதங்களை குறித்து, குதிரைகளை குறித்து மேன்மை பாராட்டுவார்கள், அவர்கள் முறிந்து விழுந்தார்கள். நானோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவின் மேன்மையை குறித்து மேன்மை பாராட்டுவேன். இன்றைக்கு இந்த ஆலயத்தில் நான் உட்கார்ந்து கர்த்தரை மகிழ்ச்சியோடு ஆராதிக்கன்னு சொன்னால் அதுக்கு ஒரு காரணம் இயேசு கிறிஸ்துவின் சிலுவையாக இருக்கிறது. இயேசு எனக்காக சிலுவையில் மறித்தலாவிட்டால் நான் இன்று எங்கேயோ இருப்பேன். இன்றைக்கு எனக்கு இருக்கிற அந்தஸ்து, இன்னைக்கு எனக்கு இருக்கிற மதிப்பு, இன்னைக்கு எனக்கு இருக்கிற புகழ்ச்சி, இன்னைக்கு எனக்கு இருக்கிற ஆசீர்வாதம் எல்லாவற்றுக்கும் ஒரே காரணம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவை. சிலுவை அல்லாமல் வேறொன்றுமில்லை. ஆகையால் தான் இந்த காலையிலே சிலுவையை உயர்த்துகிறோம். அப்போஸ்தலனாகிய பவுலின் வாழ்க்கையில சிலுவை ஒரு மைய இடத்திலிருந்தது. வேதாகமத்திலிருந்து சிலுவை எடுத்துருங்க,
வேத புத்தகம் ஒரு சாதாரண புத்தகம் போல் இருக்கும். கிராஸ் இஸ் அ சென்ட்ரலிட்டி ஆஃப் த பைபிள். சிலுவை இல்லாவிட்டால் கிறிஸ்துவம் ஒன்றுமே கிடையாது. சாதாரண ஒரு மார்க்கமாக இருக்கும். சிலுவை தான் நம்முடைய வாழ்க்கையை மாற்றுகிறது, ஆசீர்வதிக்கிறது. பவுலின் காலத்தில் சிலுவை ஒரு சபிக்கப்பட்ட சின்னம். சிலுவை என்றால் அது பயங்கரமான குற்றவாளிகள், அவர்கள் தண்டனை பெறக்கூடிய இடம்தான் சிலுவை. ஆனால் அந்த சிலுவையில் இயேசு எனக்காக மரித்தபடியினால் அந்த கொடூர சிலுவை ஒரு புனித சிலுவையாய் மாறியது. கைகளை உயர்த்தி நன்றி சொல்லலாமா? ஒரு அவமானத்தின் சின்னம் ஒரு புகழ்ச்சியின் சின்னமாய் மாறியது. ஒரு தண்டனையின் சின்னம் ஒரு ஆசீர்வாதத்தின் சின்னமாய் மாறியது. ஒரு சாபத்தின் சின்னம் ஒரு வெற்றியின் சின்னமாய் மாறியது. ஆகவே தான் இந்த சிலுவை குறித்து மேன்மை பாராட்டுகிறோம். அப்போஸ்தலனாகிய பவுலை பார்த்து, பவுலே ஏன் சிலுவை குறித்து மேன்மை பாராட்டுகிறா என்று கேட்டார். கலாத்திய நிருபத்திலே ஆறு காரியங்களை குறிப்பிடுகிறார். வேகமாக அந்த ஆறு காரியங்களை கலாத்திய நிருபத்திலிருந்து உங்களுக்கு ஞாபகப்படுத்தி உங்களுக்காக நான் ஜெபிக்கும்படியாய் விரும்புகிறேன். பவுலின் வாழ்க்கையில் சிலுவையை அவர் மேன்மைப்படுத்தியதற்கான ஆறு விசேஷித்த காரியங்கள் வேகமாய் கடந்து செல்வோம். முதலாவதாக கலாத்தியர் 1:4 நாம் வாசிக்க கேட்போம். அவர் நம்மை இப்பொழுது இருக்கிற பொல்லாத பிரபஞ்சத்தின் என்று விடுவிக்கும்படி. அவர் நம்மை இப்பொழுது இருக்கின்ற பொல்லாத பிரபஞ்சத்தினின்று விடுவிக்கும்படி நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய சித்தத்தின்படியே. நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய சித்தத்தின்படியே நம்முடைய பாவங்களுக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார். கைகளை உயர்த்தி ஒரு ஆமேன் என்று சொல்லலாமா? முதலாவதாக பவுல் ஏன் சிலுவையை மேன்மைப்படுத்தினார் என்றால், சிலுவையில் இயேசு கிறிஸ்துவுடைய மரணமானது பாவ உலகத்தின் வல்லமையிலிருந்து, பாவத்தின் வல்லமையிலிருந்து நம்மை விடுதலை ஆக்கிறது. கையை உயர்த்தி சொல்லுங்க, இயேசுவின் சிலுவை என்னை உலகத்தின் வல்லமையிலிருந்து விடுதலை ஆக்கிறது. நீங்க கேட்கலாம், பாஸ்டர் அது என்ன உலகத்தின் வல்லமை? ஆமா, இங்கே பவுல் அந்த கலாத்தியர் 1:4 சொல்லும் பொழுது இப்பொழுது இருக்கின்ற பொல்லாத பிரபஞ்சத்து நின்று சொல்லுகிறார். பிரபஞ்சம் என்றால் என்ன? பிரபஞ்சம் என்றால் ஆங்கிலத்தில் சொல்லப்படுகிறது தி பிரசன்ட் ஈவில் ஏஜ். ஜீசஸ் டைட் டு செட் அஸ் ஃப்ரீ ஃப்ரம் தி பிரசன்ட் ஈவில் ஏஜ். பொல்லாத பிரபஞ்சம் என்று சொல்லும் பொழுது இந்த பொல்லாத உலகத்தின் வல்லமையிலிருந்து தேவன் நம்மை விடுதலையாக்கவே கல்வாரிசில் மரித்தார். இயேசு சிலுவையில் மரித்தது நோக்கம் நம்முடைய பாவங்களை மன்னிப்பதற்காக மட்டுமல்ல, பாவங்களை மன்னிப்பதற்காக தம்மை ஒப்பு கொடுத்தார். ஆனால் அதில் மிக முக்கியமான விசேஷம், பாவத்தில் ஊறி கிடந்த என்னை இந்த பாவத்தின் வல்லமையிலிருந்து விடுதலையாக்க சிலுவையில் மரித்தார். பாவத்தை மன்னிப்பது வேறு, பாவத்தின் வல்லமையிலிருந்து நம்மை விடுதலை ஆக்குவது வேறு. இந்த உலகத்தில் வாழ்கின்ற நாம் பாவத்தின் வல்லமையினாலே, உலகத்தின் வல்லமையினாலே கட்டுப்படுத்தப்பட்டவர்களாக, அதுக்கு கட்டுப்பட்டவர்களாக வாழ்ந்து கொண்டிருந்தோம். அந்த பொல்லாத உலகத்திலிருந்து நம்மை விடுதலையாக்கதான். நாம் அநேக முறை சொல்றோம் பொல்லாத உலகையா இதுங்கிறோம். பொல்லாத உலகம்னா என்ன? இந்த உலகம் பொல்லாங்கனுக்குள் கிடக்கிறது. இந்த உலகம் பொல்லாங்கனுக்குள் கிடக்கின்றபடினால இந்த உலகத்தின் பொல்லாத பழக்க வழக்கங்கள், இந்த உலகத்தினுடைய வழக்கங்கள் நம்முடைய வழக்கமாக மாறிவிடுகிறது. எப்படி நீங்க கேட்கலாம், தினந்தோறும் டெலிவிஷன் பார்க்கும் பொழுது, தினந்தோறும் ஊடகங்களில் அநேக நாடகங்கள் அநேக காரியத்தை பார்க்கும் பொழுது, அந்த டெலிவிஷன்ல பார்க்கறதெல்லாம் அப்படியே நம்ம சப்கான்ஷியஸ் மைண்டுக்குள்ள வந்து நம்முடைய வாழ்க்கையில் ஒரு பாதிப்பை, ஒரு ஆதிக்கத்தை ஏற்படுத்தக்கூடியதா இருக்கு. உதாரணமா, நீங்க டெலிவிஷன்ல அட்வர்டைஸ்மெண்ட் பார்த்துட்டே இருக்கிறீங்க. அடுத்த நாள் கடைக்கு போனா
டெலிவிஷன்ல அந்த சினிமா நடிகர் என்ன பேஸ்ட் என்ன டூத் பிரஷ் உபயோகப்படுத்தினாரோ அதுதான் வேணும்னு வாங்குறீங்க. இது வரைக்கும் நீங்க எத்தனையோ பயன்படுத்தியிருந்தா கூட அவர் என்னமோ ரொம்ப ஸ்டைலாக வளர்க்குனாரு, அந்த பல்பொடி தான் எனக்கு வேணும்னு நீங்கள் வாங்குறீங்க. அவன் ஏதாவது ஒரு சாக்லேட் அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணால் உங்கள் பிள்ளை கேட்குது எனக்கு அந்த கிண்டர் ஜாய் வாங்கி கொடு அப்படிங்கிறது. எவ்வளோ விலையானாலும் நீ போய் அதை வாங்கி கொடுக்குற அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கு அவ்வளோ மதிப்பு இருக்குது. அவன் என்ன சட்டை போட்டான், அவன் என்ன மாதிரி அந்த நடிகை, ஆமா விதமான சுடிதார் போட்டா, அதே மாதிரி எனக்கு வாங்கி கொடு. அது அழகா இருக்குதோ இல்லையோ தெரியல, அவ போட்டா அந்த கடையில போய் அது என்ன விளையாண்டாலும் அதே மாதிரி எனக்கு வேணும். அதுதான் அந்த பவர் ஆஃப் தி அட்வர்டைஸ்மெண்ட், த பவர் ஆஃப் த மார்க்கெட்டிங். அங்க என்ன அவன் போடுறானோ, அவன் என்ன அட்வர்டைஸ்மெண்ட் பண்றானோ, அந்த சினிமா நடிகை அவன் நடிச்ச மாதிரி, அவன் பண்ற மாதிரி, அரசியல்வாதிகள் போல நம்ம கேட்கக்கூடிய காரியங்கள் அது நம்முடைய வாழ்க்கையை பாதிக்கிறது. எபேசியர் 2:2 வாசிங்க. அவைகளில் நீங்கள் முற்காலத்திலே உலக வழக்கத்திற்கு ஏற்றபடியாகவும். போசனாகிய பவுல் எபேசு சபைக்கு சொல்லும் பொழுது சொல்லுகிறார், நீ முற்காலத்திலே அதாவது ரட்சிக்கப்படுவதற்கு முன்பதாக இவ்வுலக வழக்கத்திற்கு ஏற்றபடியாய் நடந்து கொண்டாய். கீழ்படியாமையின் பிள்ளைகளிடத்தில் இப்பொழுது கிரியை செய்கிற ஆகாயத்து அதிகார பிரபுவாகி ஆவிக்கேற்றபடி. ரெண்டையும் சம்பந்தப்படுத்தி பாருங்க. உலக வழக்கம் எங்கிருந்து வருது? ஆகாயத்து அதிகார பிரபுவனிடத்திலிருந்து வருகிறது. அந்த உலகத்தை ஆளுகை செய்கிற அந்த ஆகாயத்து அதிகார பிரபு இவ்வுலகத்தின் வழக்கத்தை, வேற வார்த்தை சொன்னா இந்த உலகத்திற்கு இந்த பிரசன்ட் ஸ்டைல எல்லாம் கொண்டு வரவன் பிசாசு தான். இன்னைக்கு நிறைய வாலிப பிள்ளைகள் இவ்வுலக வழக்கத்தின்படி நடக்கிறாங்க. இவ்வுலக வழக்கம் என்ன? ஆமா, எல்லாம் நல்ல பெரிய பைக் வச்சிருக்காங்கப்பா, எனக்கும் நல்ல அந்த 100,000 ரூபாய் பைக்கை வாங்கி கொடுங்கிறான். அப்பா பாவம் சாதாரண வேலை செஞ்சாலும் அந்த பைக்கை வாங்கி கொடுக்குற இவன் அந்த பைக்கை வாங்கிட்டு ஒழுங்காக காலேஜுக்காக போகிறான். காலையில் 5 மணிக்கு அப்பா தூங்கிட்டு இருக்கும்போது பைக் ரேஸுக்கு போகிறான், ஒத்த சக்கரத்தில் ஓட்டுறான், ஒத்த சக்கரத்தில் ஓட்டி பல்ட்டி அடித்து 100,000 ரூபாய் பைக்கும் தீப்பிடிச்சி எரிஞ்சு அவனும் காயப்பட்டு ஆஸ்பத்திரியில் போய் கிடக்கிறான். அதுதான் உலக வழக்கம். அம்மா டேய், நீ நல்லா காலேஜ் போடான்னு எவ்வளோ பணம் செலவழித்து பிள்ளைய காலேஜில் சேர்த்துறா, பிள்ளை என்ன பண்ணுறான், காலேஜுக்கு கட்டடிச்சு மேட்னி ஷோவுக்கு காதலனோட போகிறான், பாய் ஃப்ரெண்டோட போகிறான். பிறகு என்ன ஆகுது, அந்த பாய் ஃப்ரெண்டு இவளை கெடுத்து இவ கற்பமாகி இவ கடைசியில் அபோஷனில் போய் எல்லாம் வீட்டுக்கு தெரியாமல் ரகசியமாக என்னமோ காரியங்களாக பண்ணுறான். இதுதாங்க உலகத்து வழக்கம். உலகத்து வழக்கம் என்ன? சைட்டடி, காலேஜுக்கு போகாத, கட்டடி, ஆமாம் மரியஸ் வச்சுக்கோ, என்ன பண்ணா பாய்ஸோட ஜாலியாக சுற்று, கேர்ள்ஸோட ஜாலி, ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு வராமல் ஊர் சுற்று. ஆமாம் எங்கள் காலத்துலலாம் எங்கள் பிள்ளைகளுக்கெல்லாம் சாய்ஸே கொடுக்கல. ஞாயிற்றுக்கிழமையானா ரெண்டு பேரும் காய்ச்சல் அடித்தா கூட பிடிச்சி இழுத்துட்டு வந்து சர்ச்சில் உட்கார வச்சிடும், வசனத்தை கேட்க வேணும். நீ சர்ச்சுக்கு வரையா, இன்னைக்கு இஷ்டமாண்டா வா அப்படின்னு சொன்னதெல்லாம் கிடையாது. இன்னைக்கும் எங்கள் பிள்ளைகள் அப்படிதான் அவங்க பிள்ளைகளை பழக்கி வைக்கிறாங்க. ஞாயிற்றுக்கிழமை ஒழுங்காக வா சர்ச்சுக்கு, உனக்கு என்ன வாழ்ந்தாலும் சரி சர்ச்சுக்கு வான்னு சொல்லி. அதுதான் தேவனுடைய வழக்கம். ஆனால் உலகத்தின் வழக்கம் என்ன? அது மனம் போல நட, உனக்குள்ள ஒரு பிரபு கிரியை செய்கிறான், ஆகாயத்து அதிகார பிரபு, அவனுடைய வழக்கத்தின்படி கீழ்ப்படியாமையின் பிள்ளைகளிடத்தில் கிரியை செய்கிற அந்த ஆகாயத்து அதிகார பிரபுவின் வழக்கத்துக்கு ஏற்றபடி. அந்த ஆகாயத்து அதிகார பிரபுடைய வழக்கம் என்ன? கீழ்ப்படியாமை. 2 கொரிந்தியர் 4:4 சொல்கிறது, இப்பிரபஞ்சத்தின் தேவனானவன் உடைய கண்களை குருடாக்கி இருக்கிறான். இந்த பிரபஞ்சத்திற்கு ஒரு வல்லமை உண்டு, இந்த பொல்லாத பிரபஞ்சத்திற்கு ஒரு அதிகாரம் உண்டு. அந்த பொல்லாத பிசாசு இந்த பொல்லாத பிரபஞ்சத்தை தன்னுடைய அதிகாரத்துக்குள் வல்லமைக்குள் கட்டுப்படுத்தி வைத்து மக்களை பாவத்தை செய்யும்படி தூண்டி அவர்களை ஏக்க விரும்புகிறது. அதாவது இந்த உலகத்திற்கு ஒரு அச்சு இருக்கிறது.
எப்படி ஒரு இண்டஸ்ட்ரியில போனீங்கன்னா மோல்டு செஞ்சு அந்த மோல்ட்ல இரும்பை ஊற்றி அவளுக்கு தேவையான அந்த பண்டங்களை காரியங்களை உருவாக்குறார்களோ, அதுபோல இந்த உலகம் தன்னுடைய அச்சுக்குள் உன்னை மாற்றும்படியாய் விரும்புகிறது. அந்த மோல்டுக்குள்ள உன்னை கொண்டு வந்து வைத்து உலகத்தை போல சிந்திக்க வேண்டும், உலகத்தாரை போல பேச வேண்டும், உலகத்தாரை போல நினைக்க வேண்டும் என்று சொல்லி இந்த பொல்லாத பிரபஞ்சம் நம்முடைய வாழ்க்கையை தன்னுடைய அச்சுக்குள் மோல்டுக்குள் கொண்டு வர விரும்புகிற. ஆகவே தான் கொலோசைய 2:19 கடைசி வார்த்தையும் 20 விதமாய் சொல்லுகிறது. வாசியுங்கள். தன் மாம்ச சிந்தையினாலே வீணாய் இருமாப்பு கொண்டிருக்கிற எவனும் உங்கள் பந்தய பொருளை நீங்கள் இழந்து போகும்படி உங்களை வஞ்சியாதிருக்க பாருங்கள். நீங்கள் கிறிஸ்துவுடனே கூட உலகத்தின் வழிபாடுகளுக்கு மரித்ததுண்டானால் இன்னும் உலக வழக்கத்தின்படி பிழைக்கிறவர்களாக மனுஷருடைய கற்பனைகளின்படி போதனைகளின்படி நடந்து தொடாதே, ருசி பாராதே, தீண்டாதே என்கிற கட்டளைகளுக்கு உட்படுகிறது என்ன? ஆமா, பவுல் கேட்கிறார், இந்த உலக வழக்கத்திற்கு ஏற்றபடியாக நீ நடந்து மனுஷருடைய கற்பனைகள், சடங்காச்சாரங்கள், ஆசாரங்கள், சாஸ்திரங்கள் இவற்றின்படி நடந்து இதை பண்ணாத அதை பண்ணாத, பூனை குறுக்க போனா போகாத, வலது கண் துடிச்சா நல்லது நடக்கும், இடது கண் துடிச்சா கெட்டது நடக்கும், அப்ப இன்னைக்கு ராகு காலம் இந்த டைம்ல போகாத என்று சொல்லி நீ இந்த உலக வழிபாடுகளின்படி உலகத்தால் பின்பற்றுகிற சாஸ்திரங்கள் ஆசாரங்கள் அதனுடைய வழக்கங்கள் படி நீ நடந்து ஏன் வாழ்க்கையில அந்த உலகத்தை பின்பற்றுகிறாய்? உலக வழக்கத்துக்கு ஏற்றபடியாக நீ ஏன் உலகத்தின் கவலைகளினால ஐஸ்வர்ய மயக்கத்தினால நெருக்கப்பட்டு கிடக்கிறாய்? Luke 8:14 அவதமாய் சொல்லுகிறது. உலகம் இன்றைக்கு அநேக தெய்வ பிள்ளைகளை தன்னுடைய அச்சுக்குள் மோல்டுக்குள் கட்டுப்படுத்தி நடத்த பார்க்கிறது. அநேக கிறிஸ்தவர்கள் வாஸ்து சாஸ்திரம் பார்க்கிறாங்க, ரொம்ப வேதனையா இருக்குது. இன்னைக்கு அநேகர் கையெழுத்து போடும்போது கூட வாஸ்தின்படி கையெழுத்தை மாத்திக்கிறாங்க. அவங்க பேரை வச்சா அந்த பேருக்கு ஸ்பெல்லிங் எல்லாம் மாத்துறாங்க. அட, பைபிள் படி அந்த பேர் வச்சுன்னா, பைபிளுக்கு ஸ்பெல்லிங் படி வச்சுன்னா அந்த வேதத்திற்கு அந்த கதாபாத்திரனுடைய ஆசீர்வாதம் உனக்கு நிறைவாக வரும். இந்த நாள் கத்தர் உண்டு பண்ணிய நாள், இந்த நாளில் நான் கலிகூர்ந்து மகிழுவேன், எல்லா நாளும் நல்ல நாள். உலகத்தின் வழிபாடுபடி நடக்காத. ஆமா, உலகத்தின் வழிபாடுபடி மாமியாரோட சண்டை போடுறையா? எல்லாம் உலகத்துல எல்லாம் மாமியாரோட சண்டை போடுறாங்க, நானும் போடுறேன். பைபிள் அப்படியா இருக்குது? நகோமி ரூத்தை நேசித்தாள், ரூத் நகோமியை நேசித்தாள். உலகத்தின் வழிபாடுபடி டௌரி வாங்க வேண்டும், ஆனா ஆண்டோடைய வசனத்தின்படி டௌரி வாங்கக்கூடாது. ஒரு மாற்றத்தை கொண்டு வர வேண்டும். நான் உலகத்தின் வழிபாடுபடி நடக்கவில்லை. இன்னைக்கு உலகத்தின் வழிபாடுகளை அநேக கிறிஸ்துவர் பின்பற்றுகிறார்கள். இதை செஞ்சாலும் வேதம் என்ன சொல்லுகிறது? ஆண்டவருடைய வார்த்தை என்ன சொல்லுகிறது? நாம் உலகத்தின் வேஷத்தை அணியக்கூடாது. Romans 12:2 சொல்லுகிறது, நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் உலகத்தின் வேஷத்தை அணிகாத, உலகத்தின் வேஷத்தை பின்பற்றாத, உலகத்தாரை போல நடக்காதே. நீ வேறுபாட்டுக்காய் அழைக்கப்பட்டாய், நீ பிரித்தெடுக்கப்பட்டாய், நீ இந்த உலகத்திலே சாட்சியாயிருக்க அழைக்கப்பட்டாய், இயேசுவை வெளிப்படுத்த அழைக்கப்பட்டாய், இயேசுவின் மனவாட்டியாயிருக்க அழைக்கப்பட்டாய். இந்த உலகத்தின் வேஷம் மாறிக்கொண்டே இருக்கும், ஆனால் நான் இயேசுவை பின்பற்றுகிறேன். ஆகவே தான் Colossians 1:13 சொல்கிறது, இருளின் அதிகாரத்தின் என்று அவரனை விடுதலையாக்கி தம்முடைய அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்துக்கு உட்படுத்தினார். இருள், உலகத்தின் வழிபாடுகள் என்னை அவர்களுடைய கட்டுப்பாட்டுக்குள் வைத்துக் கொள்ள விரும்புகிறது. உலகத்தை போல நான் நடக்க வேண்டும், உடுத்த வேண்டும், பேச வேண்டும், சிந்திக்க வேண்டும், நினைக்க வேண்டும், உலகத்தின் கட்டுப்பாட்டுகள் இருக்க வேண்டும் என்று சொல்லி இயேசுவின் சிலுவின் மரணம் உலகத்தின் வல்லமிலிருந்து என்னை விடுதலையாக்கி நான் உலகத்திற்கு கட்டுப்பட்டவன் அல்ல,
உலகத்தாரை போல கருமாதி விற்க வேண்டிய அவசியம் இல்லை. உலகத்தாரை போல யாரா இறந்துட்டா மொட்டை அடிக்க வேண்டிய அவசியம் இல்லை. உலகத்தாரை போல எல்லாவற்றையும் கலற்றி வெள்ளை ஆடையை தான் அணிய வேண்டும் என்பது அவசியம் இல்லை. இயேசு என்னை விடுதலை ஆக்கினார். உலகத்தின் வழிபாடுகள் இருந்து நான் விடுதலையாக்கி உலகத்தின் ஆசாபாசன்படி நடக்காதபடி உலகம் என் மேல் ஆதிக்கம் செலுத்தாதபடி இப்பொழுது நான் பரலோகத்தின் குடிமகனாக இருக்கிறேன். கையை உயர்த்தி சொல்லுங்க, என்னுடைய குடியிருப்பு பரலோகத்தில் இருக்கிறது. அங்கே இருந்து கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் வர அவளோடு கூட நான் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறேன். அவர் சீக்கிரத்தில் வரும் பொழுது இந்த அற்பமான சரீரத்தை அவருடைய மகிமையான சரீருக்கு ஒப்பாக மறுபமாற்றுவார். இந்த உலகத்தில் நான் வாழ்ந்தாலும் இந்த உலகத்தின் குடிமகன் அல்ல. I am a citizen of heaven. உலகத்தின் சட்ட திட்டங்களின் படி அல்ல, பரலோகத்தின் சட்ட திட்டங்களின்படி நான் நடக்கிறேன். பரலோகத்தின் வழக்கத்தின்படி நடக்கிறேன். இயேசு எனக்கு காண்பித்த வழக்கத்தின்படி அவருடைய அடிச்சவடைகளை பின்பற்றி அவர் எப்படி இந்த உலகத்தில் நடந்தாரோ அப்படியே நடக்க என்னை ஒப்பு கொடுக்கிறேன். இயேசு சிலுவையில் மரித்ததற்கு காரணம் உலகத்தின் பழக்க வழக்கத்திலிருந்து, உலகத்தின் வல்லமையிலிருந்து, பாவத்தின் வல்லமையிலிருந்து என்னை விடுதலையாக்கி அவருக்காக வாழும்படியாக. இயேசுவின் சிலுவையை நான் மேன்மை பாராட்டுவதற்கு காரணம் இந்த உலகத்தினுடைய சம்பிரதாயங்களிலிருந்து, பழக்க வழக்கத்தினை விடுதலையாக்கி அவருக்காக வாழ எனக்கு உதவி செய்கிறார். ரெண்டாவதாக ஏன் சிலுவை குறித்து மேன்மை பாராட்டுகிறேன்? கலாத்தியர் 2:20 வாசிங்க. கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன், ஆயினும் பிழைத்திருக்கிறேன். இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். நான் இப்பொழுது மாம்சத்தில் பிழைத்திருக்கிறதோ என்னில் அன்பு கூர்ந்து எனக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்த தேவனுடைய குமாரனை பற்றி விசுவாசத்தினாலே பிழைத்திருக்கிறேன். கைகளை உயர்த்தி ஒரு ஹல்லேலூயா சொல்லலாமா? பவுல் சொல்கிறார், இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். நான் இப்பொழுது மாம்சத்தில் பிழைக்கிறதோ என்னில் அன்பு கூர்ந்து எனக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்த தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்தால் பிழைத்திருக்கிறேன். கையை உயர்த்தி சொல்லலாமா? நான் அல்ல, இயேசுவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். இயேசுவே எனக்குள் வாழ்ந்திருக்கிறார். ஆண்டவராய் இயேசு சிலுவையிலே தம்முடைய ஜீவனை கொடுத்தது நிமித்தமாக நடந்த இரண்டாவது மிக முக்கியமான காரியம், ஏன் நான் சிலுவை குறித்து மேன்மை பாராட்டு என்று சொன்னால், இயேசுவின் சிலுவை மரணத்தினால என்னுடைய வாழ்க்கை இயேசுவின் வாழ்க்கையோடு இணைக்கப்படுகிறது. இப்பொழுது நான் மரித்து விட்டேன், என்னுடைய மரணத்திற்கு பதிலாக இயேசுவின் ஜீவன் எனக்குள் இறங்கி வருகிறது. நான் சிலுவையில் அறையப்பட்டு விட்டேன், இப்பொழுது பிழைத்திருக்க நான் அல்ல, இயேசுவே எனக்குள் வாழ்கிறார். இயேசு எனக்குள் வாழ்கிறபடினாலே, இயேசுவின் ஜீவன் எனக்குள் இருக்கிறபடினாலே நான் உலகத்தை ஜெயிக்கிறேன், பாவத்தை ஜெயிக்கிறேன், ஒரு ஜெயமுள்ள வாழ்க்கை வாழ்கிறேன். இப்பொழுது என்னுடைய ஜீவன் அல்ல, எனக்குள் இயேசுவின் ஜீவன் இருக்கிறபடியால் நான் வாழ்ந்திருக்கிற நல்ல கைகளை தட்டி இயேசுவுக்கு நன்றி சொல்லலாமா? கைகளை உயர்த்தி சொல்லுங்க, எனக்குள் வாழ்வது இயேசு, எனக்குள் இருப்பது இயேசு, நான் அல்ல, இயேசு எனக்குள் ஜீவிக்கிறார். நீங்க கேட்கலாம், எப்படி இயேசு எனக்குள் ஜீவிக்கிறான்னு சொல்லி வாசிங்க. ரோமர்களின் நிருபம் 6:4-5 வாசிங்க. மேலும் பிதாவின் மகிமையினாலே கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுப்பப்பட்டது போல நாமும் புதிதான ஜீவனுள்ளவர்களாய் நடந்து கொள்ளும்படிக்கு அவருடைய மரணத்திற்குள்ளாக்கும் ஞான ஸ்நானத்தினாலே கிறிஸ்துவுடனே கூட அடக்கம் பண்ணப்பட்டோம். அதனால் அவருடைய மரணத்தின் சாயலில் நாம் இணைக்கப்பட்டவர்களானால் அவர் உயிர்த்தெழுதலின் சாயலிலும் இணைக்கப்பட்டிருப்போம். ஒரு ஹல்லேலூயா சொல்லலாமா? அது எப்படி இயேசுவின் சாயல் எனக்குள் வருதுன்னு சொன்னா, நான் இயேசுவை என் இரட்சகராக ஏற்றுக்கொள்ளும் பொழுது, தண்ணீரில் முழுகி ஞானஸ்தானம் எடுக்கும் பொழுது, இந்த ஞானஸ்தானம் 3 காரியத்து கிடையாது. 1 மரணம், 2 அடக்கம், 3 உயிர்த்தெழுதல். இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக நான் ஞானஸ்தானம் பெறும் பொழுது தண்ணீரில் அடக்கம் பண்ணப்படுகிறேன், ஆனால் மீண்டும் எழும்பும் பொழுது
ஒரு அற்புதம் நடக்கிறது. என்ன அற்புதம் என்றால், இயேசுவின் ஜீவன் எனக்குள் இறங்கி வருகிறது. என்னுடைய ஜீவன் இயேசுவோடு கூட இணைக்கப்படுகிறது. இப்பொழுது எனக்கு ஒரு உயிர்த்தெழுதலின் ஜீவன், உயிர்த்தெழுதலின் வல்லமை எனக்குள் இறங்கி வருகிறது. ஆகவே தான் ஞானஸ்தானத்தை எடுக்க சொல்கிறோம். ஞானஸ்தானம் ஒரு சடங்கு அல்ல. ஞானஸ்தானம் இயேசுவை தரித்துக் கொள்ளுதல். ஞானஸ்தானம் இயேசுவின் ஜீவனை பெற்றுக் கொள்ளுதல். நான் ஞானஸ்தானம் எடுக்கும் பொழுது இயேசு கிறிஸ்துவுடைய உயிர்த்தெழுதலின் வல்லமை ஜீவன் எனக்குள் இறங்கி வருகிறது. இப்பொழுது நான் தைரியமாய் சொல்கிறேன், இனி ஜீவிப்பது நான் அல்ல. நான் அந்த சிலுவையில மரித்து விட்டேன். நான் அந்த தண்ணிக்குள் அடக்கம் பண்ணப்பட்டு விட்டேன். நான் மீண்டும் தண்ணியில் மேலே எழும்பும் பொழுது இயேசுவின் ஜீவனால் நிரப்பப்பட்டிருக்கிறேன். அந்த இயேசுவின் ஜீவனால் நிரப்பப்படும் பொழுது என்ன ஆகிறது? வாசியங்கள் ரோமர் 5:17, அல்லாமலும் ஒருவருடைய மீறுதலினாலே அந்த ஒருவன் மூலமாய் மரணம் ஆண்டு கொண்டிருக்க, கிருபையின் பரிபூரணத்தையும் நீதியாக ஈவின் பரிபூரணத்தையும் பெறுகிறவர்கள் இயேசு கிறிஸ்து என்னும் ஒருவராலே ஜீவனை அடைந்து ஆளுவார்கள் என்பது அதிக நிச்சயமாமே. எவ்வளவு ஒரு அருமையான வசனம் பாருங்க. கையை வைத்து சொல்லமா, இயேசு கிறிஸ்துவின் ஜீவனாலே, இயேசு கிறிஸ்து என்னும் ஒருவராலே ஜீவனை அடைந்து ஆளுவார்கள் என்பது அதிக நிச்சயமாமே. கை அசைத்து சொல்லாமா, இயேசு கிறிஸ்துவின் நாளே நான் ஜீவனை அடைந்து அவராலே ஆளுகை செய்கிறேன். அதுதாங்க அந்த வார்த்தையின் அர்த்தம். சிலுவையில் இயேசு மரித்தபடினால் அவருடைய ஜீவன் எனக்குள் வருகிறது. அவருடைய ஜீவன் எனக்குள் வருகிறபடியால் நான் வாழ்ந்திருக்கிறேன், நான் பிழைத்திருக்கிறேன், நான் ஆளுகை செய்கிறவனாய் காணப்படுகிறேன். இயேசுவின் ஜீவன் எனக்குள்ளாக இருக்கிறது. எப்படி எனக்குள் இயேசு இருக்கிறார் என்று நான் அறிவேன். இயேசு எனக்குள் ஜீவிக்கிறார் என்று எப்படி அறிவேன்? அவர் பேரில் நான் வைக்கின்ற அந்த விசுவாசத்தால் அவரது ஜீவன் எனக்குள் கிரியை செய்கிறது. ஒவ்வொரு நாள் காலை எழும்போது சொல்கிறேன், இயேசு எனக்குள் வாழ்கிறார், இயேசு எனக்குள் ஜீவிக்கிறார், இயேசு இன்று எனக்குள் வாழ்கிறபடியால் இன்றைக்கு நான் உலகத்தை ஜெயிப்பேன், பாவத்தை ஜெயிப்பேன், சோதனை ஜெயிப்பேன், வியாதியை ஜெயிப்பேன். இயேசு எனக்குள் வாழ்கிறபடியால் பாவம் என்னை மேற்கொள்ள முடியாது, உலகம் என்னை மேற்கொள்ள முடியாது, வியாதி என்னை தொட முடியாது. காரணம், இயேசுவின் ஜீவன் எனக்குள் இருக்கிறது. இயேசுக்குள் இருந்த அதே ஜீவன் உங்களுக்குள் இருக்கிறது. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இயேசுவின் ஜீவன் எனக்குள் இருக்கிறபடியால் நான் பாவம் செய்ய முடியாது. இயேசுவின் ஜீவன் எனக்குள் இருக்கிறபடியால் வியாதியனை தொட முடியாது. இயேசுவின் ஜீவன் எனக்குள் இருக்கிறபடினால எந்த நோயினை அணுகாது. இயேசுவின் ஜீவன் எனக்குள் இருக்கிறபடியால் ஜெயம் பெற்ற வாழ்க்கை வாழ்கிறேன். பாவத்தை சாபத்தை ஜெயித்து வாழ்கிறேன். இயேசு எனக்குள் வாழ்கிறபடி தோல்வி எனக்கு இல்லை. உலகத்தில் இருக்கிறவனிலும் எனக்குள் இருக்கிற இயேசு பெரியவராயிருக்கிறார். என் விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயமாயிருக்கிறது. எல்லாவற்றிலேயும் நாம் நம்முள் அன்பு கூறுகிறவராலே முற்றிலும் ஜெயம் பெறுகிறவர்களாக இருக்கிறோம். ஹல்லேலூயா. மோர் தென் கான்கரர்ஸ். காரணம், இயேசுவின் ஜீவன் எனக்குள் இருக்கிறது. ஆகையால் தான் பவுல் சொல்லுகிறார், நான் சிலுவை குறித்தே அல்லாமல் வேறு ஒன்றை குறித்தும் மேன்மை பாராட்டாதிருப்பேனாக. முதலாவது இயேசுவின் சிலுவை குறித்து நான் மேன்மை பாராட்டுவதற்கு காரணம், அந்த சிலுவையின் வல்லமை என்னை இந்த உலகத்தின் வல்லமையிலிருந்து, பாவத்தின் வல்லமையிலிருந்து என்னை விடுதலை ஆக்கிறபடியால் சிலுவை குறித்தே மேன்மை பாராட்டுகிறேன். இயேசுவின் சிலுவையை தவிர வேறு எதுவும் இந்த உலகத்தின் வல்லமையிலிருந்து என்னை விடுதலை ஆக்க முடியாது. இரண்டாவது, சிலுவை குறித்து நான் மேன்மை பாராட்டுவதற்கு காரணம், சிலுவையின் மூலம் இயேசுவின் ஜீவன் எனக்குள் இறங்கி வருகிறது. இப்பொழுது நான் அல்ல, இயேசுவே எனக்குள் வாழ்கிறார். மூன்றாவது, சிலுவை குறித்து நான் மேன்மை பாராட்டுவதற்கு காரணம், கலாத்தியர் 3:13-14 மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாய பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மை நீங்களாக்கி மீட்டு கொண்டார். ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் கிறிஸ்து இயேசுவினால் புறஜாதிகளுக்கு வரும்படியாகவும், ஆவியை குறித்து சொல்லப்பட்ட வாக்கு தத்தத்தை நாம் விசுவாசத்தினாலே பெறும்படியாகவும் இப்படி ஆயிற்று. ஒரு ஆமென் சொல்லலாமா? மூன்றாவது, நான் சிலுவையை குறித்து மேன்மை பாராட்டுவதற்கு காரணம்,
ஆபிரகாமின் ஆசீர்வாதம் எனக்கு உண்டாகும்படியாக, சாபம் என்னை விட்டு நீங்கும்படியாக இயேசு எனக்காக சிலுவை மரத்தில் சாபமாக மாறினார். இயேசு எனக்காக சிலுவை மரத்தில் சாபமாக மாறினபடியால் என் வாழ்வில் என் பேரில் வர வேண்டிய அத்தனை சாபங்களையும் இயேசு கேன்சல் பண்ணினார். எனக்கு ஆசீர்வாதத்தை அருளி செய்தார். நல்ல கைகளை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணலாமா? நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் பிரதர், நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் சிஸ்டர், இயேசு மட்டும் உங்களுக்காக சிலுவை மரத்தில் மரித்திருக்காவிட்டால், இயேசு உனக்காக சாபமாய் மாறியிராவிட்டால் இன்றைக்கு நீ சபிக்கப்பட்டவனாய் இருந்திருப்பாய். இன்றைக்கு அந்த பூமியின் சாபத்தினால் உன்னுடைய வாழ்க்கை வேதனையிலும் சோதனையிலும் துன்பத்திலும் கிடந்திருக்கும். இயேசுவை அறியாத அநேகருடைய வாழ்க்கை பாருங்கள், எத்தனை விதமான சாபங்கள், எத்தனை விதமான தோல்விகள். உலகத்தில் 112 விதமான சாபங்கள் இருக்கிறதாக வேதாகம சொல்லுகிறது. உங்களுக்கு சாபங்களை குறித்து அறிய வேண்டும் என்றால் உபாகமம் 28 அதிகாரத்தை வாசித்து பாருங்கள். உபாகமம் 28 அதிகாரத்திலே மனிதனுக்கு வரக்கூடிய 112 வகையான சாபங்கள் சொல்லப்படுகிறது. இன்றைய உலகத்தின் மக்களுடைய வாழ்க்கையில, அநேகருடைய வாழ்க்கையில கண்ணீர், புலம்பல், ஏமாற்றம், பலருடைய வாழ்க்கையில மலட்டுத்தன்மை, பலருடைய வாழ்க்கையில இளம் வயதின் மரணங்கள், பலருடைய குடும்பத்தில் இளம் வயதில் தற்கொலை செய்து மடிக்கிறார்கள், பலருடைய வாழ்க்கையில அப்பாவுக்கு இருக்கிற வியாதி அதே வியாதி மகனுக்கு வருகிறது, பலருடைய வாழ்க்கையில அம்மாவுக்கு இருக்கக்கூடிய அதே காரியங்கள் மகனுக்கு நடக்கிறது. திரும்ப திரும்ப தலைமுறை தலைமுறையாக அந்த சாபங்கள் குடும்பத்தை பின்தொடர்கிறது. தரித்திரம் என்கிற சாபம், ஏழ்மை என்கிற சாபம், வேலையில்லா திண்டாட்டம் என்கிற சாபம், வியாதிகள், குருடு, ஊமை, செவிடு, பைத்தியம், பிசாசு, பில்லிசூனியம், மந்திரவாதம், இருளின் சக்திகள் என்கிற சாபங்கள் அநேகரை கட்டி வைத்து நிற்கிறது. இந்த சாபங்களுக்கெல்லாம் வேறு பரிகாரம் கிடையாது. இந்த சாபங்களிலிருந்து மனிதன் விடுதலை பெற முடியாது. இருளின் அந்தகார அதிபதி அந்த சாபத்தை மனிதனுக்குள் வைக்கிறான். ஆனால் நற்செய்தி என்னவென்றால், எனக்காக இந்த உலகத்தில் இருக்கிற ஒவ்வொரு மனிதனுக்காக சிலுவை மரணத்தில் மரணத்தை ருசி பார்த்த இயேசு எனக்காக சிலுவை மரத்தில் சாபமாக மாறினார். பாவமே அறியாத இயேசு, சாபமே அறியாத இயேசு, தேவகுமாரா இயேசு, நான் பெற வேண்டிய தண்டனையை, நான் பெற வேண்டிய சாபத்தை அவர் எனக்காக சிலுவை மரத்திலே சகித்தார். ஆதாமை ஏதேன் தோட்டத்தில் தேவன் சபித்த பொழுது, இந்த பூமி உனக்கு முள்ளையும் குறுக்கையும் பிறப்பிக்கும் என்று சொன்னார். அதுதான் சாபத்தின் அடையாளம். அந்த சாபத்தின் அடையாளமாயிருந்த அந்த முள் இயேசுவின் தலையில் வைக்கப்பட்டது. அந்த முள்முடி இயேசுவின் தலை அழுத்திய பொழுது உடைய தலையில் இருந்த இரத்தம் பாய்ந்து ஓடியது. அந்த இயேசுவின் ரத்தம்தான் என் சாபங்களை நீக்கி என்னை விடுதலையாக்க கூடியதாக இருக்கிறது. கைகளை உயர்த்து ஹல்லேலூயா சொல்லலாமா? அநேக குடும்பங்களே பரம்பரை பரம்பரையாய் வருகிற சாபங்கள், விக்கிரக ஆரா நிமித்தம் வருகிற சாபங்கள், காரணம் இல்லாமலிட்ட சாபங்கள், பிறருக்கு தரித்திரனுக்கு ஏழைக்கு தீமை செய்தனால வருகிற சாபங்கள், அநேக தவறான செயல்களினால வந்த சாபங்கள், பிறருக்கு கொடுக்க வேண்டிய சம்பள பாக்கிய பிடித்து வைத்தனால் வரக்கூடிய சாபங்கள், ஏழைகள் விடுகிற கூக்குரல் கண்ணீரினால் வருகிற சாபங்கள் அநேகருடைய வாழ்க்கையை கஷ்டப்படுத்துகிறது. ஆனால் நற்செய்தி என்ன? சிலுவை அண்டே வரும் பொழுது இயேசு அந்த சாபத்தை மாற்றுகிறார். நானும் பாஸ்டமாவும் 1986 கொரியா தேசத்துக்கு சென்றிருந்தோம். கொரியா தேசத்தில் டாக்டர் பால் யாங்கிச்சோவருடைய கான்ஃபரன்ஸை அட்டன் பண்ணும் பொழுது டாக்டர் மெர்லின் ஹிக்கி என்று சொல்லப்பட்ட ஒரு அன்பு சகோதரி பிரசங்கியார் கத்துடைய வார்த்தை மிக அழகாக தெளிவாக பேசினார். அதற்கு முன்பதாக இந்த சத்தியத்தை நான் கேட்டதில்லை. வசனம் எழுதப்பட்டிருந்தாலும் அந்த சத்தியம் எனக்கு புரியவில்லை. ஆனால் அவர்கள் அன்றைக்கு தெளிவாய் சத்தியத்தை பிரசங்கம் பண்ணார்கள். சாபங்கள் இவ்விதமாய் வருகிறது, இந்த சாபங்கள் வந்து எப்படி விடுதலை பெற வேண்டும் என்று சொல்லி எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் ஒரு சாபத்தையும் உணராவிட்டால் கூட நானும் அம்மாவும் முன்னுக்கு சென்றோம். நான் சொன்னோம், எங்களுடைய பெற்றோர்கள்
இந்து மார்க்கத்திலிருந்து வந்தவர்கள், விக்கிரங்களை ஆராதித்தவர்கள், ஒருவேளை அவருடைய வாழ்க்கையில அந்த விக்கிரங்களை ஆராய்ச்சி நிமித்தமாக எங்கள் வாழ்க்கையில் அந்த சாபங்கள் இருந்தால் அதை மாற வேண்டும் என்று ஜெபித்தோம். என்னுடைய தகப்பன் ஆஸ்மா வியாதியினால் கஷ்டப்பட்டவர், ரொமாட்டிக் வியாதியினால கஷ்டப்பட்டவர். எங்கள் தகப்பனுடைய குடும்பத்தில் தலைமுறையாய் வரக்கூடிய சாபங்கள் எங்கள் பேர் எங்கள் பிள்ளைகள் வரக்கூடாது, இந்த சாபங்கள் குடும்பத்தை தாக்கக்கூடாது என்று அன்றைக்கு வழிபடுத்தி நின்று அழுது ஜெபித்து, ஆண்டவரே எங்கள் வாழ்வில் தலைமுறையாய் வருகிற சாபங்களை இன்றைக்கே இயேசுவின் இரத்தத்தினால் கேன்சல் பண்ணப்படுவதாக என்று விசுவாசத்தோடு அறிக்கையிட்டோம். அன்றிலிருந்து தேவன் எங்கள் வாழ்விலிருந்து எல்லா சாபங்களையும் முறித்து எங்களையும் எங்கள் சந்ததிகளையும் எங்கள் பிள்ளைகளையும் எங்கள் பேர பிள்ளைகளையும் ஆபிரகாமின் ஆசீர்வாதத்தினாலே ஆசீர்வதித்து இன்றைக்கு அவருடைய நன்மையினால் நிரப்பியிருக்கிறார். நல்ல கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்தலாமா? அன்பான சகோதரா சகோதரியே, நீங்கள் ஆண்டவரா இயேசுவை இரட்சகரா ஏற்றுக்கொண்டிருந்தாலும் அந்த சிலுவை அண்டை வந்து உங்கள் சொந்த வாயால அறிக்கிட்டு, என்னுடைய வாழ்க்கையில என்னுடைய குடும்பத்தில் என்னுடைய தகப்பன் என்னுடைய தாய் என்னுடைய நான் இயேசுவை ஏற்றுக்கொள்வதற்கு முன்பதாக ஒருவேளை அவதமான பழைய மார்க்கத்திலே நடந்ததுனால என் குடும்பத்தில் என்ன சாபம் வந்திருந்தாலும் தலைமுறையா இந்த சாபங்கள் வந்திருந்தாலும் இயேசுவின் ரத்தத்தின் வல்லமினால் அந்த சாபங்கள் உடைக்கப்படுவதாக, அந்த சாபங்களை விட்டு என் சந்தி விட்டு நீங்க என்ன சாபங்கள் வந்திருந்தாலும் அந்த சாபங்கள் நிமித்தமாக என்ன வியாதிகள் என்ன பலவீனங்கள் என்ன நோய்கள் வந்திருந்தாலும் இயேசுவின் நாமத்தினால் இன்றோடு அந்த சாபங்கள் என்னை விட்டு என் குடும்பத்தை விட்டு என் சந்ததை விட்டு என் தலைமுறை விட்டு இன்றோடு என்றென்றைக்கும் நீங்குவதாக. இயேசுவின் ரத்தத்தின் வல்லமையால எல்லா பிசாசின் பில்லி சூனிய மந்திரவாத அந்தகார இருளின் சத்துருவின் அந்தகார கிரியைகள் என்னை விட்டு நீங்குவதாக. மரண ஆவிகள், தற்கொலையின் ஆவிகள், பலவீனத்தின் ஆவிகள், எல்லா மலட்டு தன்மையின் ஆவிகள் என்னை விட்டு குடும்பத்தை விட்டு இப்பொழுது இயேசுவின் நாமத்தில் நீங்குவதாக. இறங்கி வருகிறது முறிக்கப்படுகிறது. தலைமுறை தலைமுறையாக இருந்த சாபங்களின் வல்லமைகள் உடைக்கப்படுகிறது. இதுவரை பிள்ளை பெற முடியாம ஒரு சாபத்தினால் கட்டப்பட்டிருந்தால் இன்றைக்கு இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தின் வல்லமையினால் அந்த சாபத்தை நான் உடைக்கிறேன். உரமா கபாலமா இயேசுவின் ரத்தத்தின் வல்லமை இறங்கி வருவதாக. I declare the power in the blood of Jesus. இயேசுவின் நாமத்தினாலே பொல்லாத ஆவிகளே, தலைமுறை தலைமுறையாய் குடும்பங்களை ஈனப்படுத்துகிற சாபங்களின் ஆவிகளே, get out, get out, get out. பாவலில பாவலியே ஷபா ரஹபுரோ மரதனா, எல்லா பில்லிசூனிய மந்திரவாத இருளின் அந்தகார ஆவிகளுக்கு தேவ ஊழியனாகிய நான் அதிகாரத்தோடு கட்டளையிடுகிறேன், உன் சாபம் சிலுவிலே முறிக்கப்பட்டது. இனி உனக்கு சாபம் இல்லை, உனக்கு ஆபிரகாமின் ஆசீர்வாதம். நல்ல ரெண்டு கை உயர்த்தி பெற்றுக்கொள். இன்றிலிருந்து கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். இன்றிலிருந்து தேவனுடைய ஆசீர்வாதம் உங்கள் பேரில் கரை புரண்டு ஓடப் போகிறது. ஆபிரகாமுக்கு கர்த்தர் ஏழு விதமான ஆசீர்வாதங்களை தந்தார். உன் பேரை பெருமைப்படுத்துவேன், உன்னை உயர்த்துவேன், உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பேன், நீ ஆசீர்வதிக்களை ஆசீர்வதிப்பேன், நீ சபிக்களை சபிப்பேன், உன்னை ஆசீர்வதிப்பேன், உனக்கு ஏராளமான ஆடுகள் மாடுகள் மிருக ஜீவன்கள் ஐசு எனக்காக சாபமாக மாறினபடியால் இனி எனக்கு சாபம் இல்லை, ஆபிரகாமின் ஆசீர்வாதம் விசுவாசத்தினால் எனக்கு உண்டாகும்படியாக. நல்ல கையை உயர்த்தி பெற்றுக்கொள்ளுங்க. யார் யாருக்கு வேலையிலையோ இன்றைக்கு கர்த்தர் வேலையை தருவாராக. யார் யாருடைய பிசினஸ்ல நஷ்டமோ இன்றைக்கு கர்த்தவங்க பிசினஸ்ல நஷ்டத்தை மாற்றுவாராக. எவ்வளோ சம்பாதித்த கடன் கடன் இன்றைக்கு அந்த கடன் என்கிற சாபத்தை கர்த்தர் முறிப்பாராக. கடனை உன் வீட்டை விட்டு உன் சந்ததி விட்டு கர்த்தர் துரத்துவாராக. இன்றில் நீ கடன் வாங்க மாட்டாய், அநேகருக்கு கடன் கொடுப்பாய்,
இதுவரைக்கும் வேலை இல்லாம அலைந்து அலைந்து திரிகிறாய். இன்றையிலிருந்து ஆண்டவர் உனக்கு நிலையான வேலையை தருவாராக, உன் வீட்டை கட்டுவாராக, உன் குடும்பத்தை கட்டுவாராக. உன் வாழ்வில் இதுவரை இருந்த அந்த கடன் என்கிற சாபத்தை, அந்த தரித்திரம் அலட்டுத்தன்மை என்கிற சாபத்தை இயேசு கிறிஸ்து ரத்தத்தின் வல்லமையினால் நான் உடைக்கிறேன். I break it in Jesus' name. Be thou set free. இயேசுவின் ஆசீர்வாதம் உங்கள் மேல இறங்கி வருவதாக. I declare the power of the Abrahamic blessings, Abrahamic covenant blessing upon everyone who hear my voice. என் சத்தத்தை கேட்கிற உங்கள் ஒவ்வொருடைய வாழ்விலும் இன்றைக்கு அந்த ஆபிரகாமின் ஆசீர்வாதம் விசுவாசத்தினால் உண்டாவதாக. நீ வாளாயிராமல் தலையாயிருப்பாயாக, நீ கீழாயிராமல் மேலாயிருப்பாயாக, நீ அநேக பிசினஸ்களை ஆரம்பிப்பாயாக, நீ அநேக கம்பெனிஸுக்கு முதலாளியா இருப்பாயாக, நீ கையிட்டு செய்வதெல்லாம் ஆசீர்வதிக்கப்படுவதாக. கர்த்தரின் பெயரை பெருமைப்படுத்துவாராக. அது உன்னுடைய சுதந்திரம், அதனுடைய பாக்கியம். சிலுவையின் மேன்மைக்கு காரணம், இந்த உலகத்தில் எந்த சக்தியாலும் முறிக்க முடியாத சாபத்தின் வல்லமையை என் இயேசு சிலுவையில் முறித்தார். ஆகவே தான் அந்த சிலுவை குறித்த மேன்மை பாராட்டுகிறேன். சிலுவை சிலுவன் ஏன் சொல்றேன், அந்த சிலுவையின் வல்லமை என் வாழ்வு யாராலும் விடுவிக்க முடியாத அந்த சாபத்திலிருந்து இயேசு என்னை விடுதலையாக்கி என்னை ஆசீர்வதிக்கிறார். நான்காவதாக கலாத்தியர் 4:5-6 நாம் புத்திர சுவிகாரத்தை அடையும்படி நியாய பிரமாணத்திற்கு கீழ்பட்டவர்களை மீட்டுக் கொள்ளத்தக்கதாக காலம் நிறைவேறின போது ஸ்திரீனிடத்தில் பிறந்தவரும் நியாய பிரமாணத்தில் கீழானவருமாகிய தம்முடைய குமாரனை தேவன் அனுப்பினார். மேலும் நீங்கள் புத்திரராயிருக்கிறபடினால் அப்பா பிதாவே என்று கூப்பிடத்தக்கதாக தேவன் தமது குமாரனுடைய ஆவியை உங்கள் இருதயங்களில் அனுப்பினார். காலம் நிறைவேறிய பொழுது தேவன் தம்முடைய குமாரனாகிய இயேசுவை எனக்காக அனுப்பினார். ஆண்டவர் எல்லாத்தையும் ஒரு காலத்தின்படி செய்கிறார். உடைய காலம் வந்த பொழுது உடைய குமாரனை மாம்ச சாயலில் அனுப்பி பாவத்தை இந்த மாம்ச சாயலை ஆக்கினைக்குள்ளாக தீர்த்து என்னை விடுதலையாக்கினது மட்டுமல்ல, பாவியாக துரோகியாக அவருக்கு சத்துருவாக இருந்த என்னை உடைய இரத்தத்தினாலே மீட்டு கொண்டு என்னுடைய அழுக்கான கந்தை வஸ்திரத்தை களைந்து விட்டு எனக்கு ராஜரீக வஸ்திரத்தை தரித்து இப்பொழுது அவர் என்னை பார்த்து சொல்கிறார், நீ அநாதை அல்ல, நீ பிச்சைக்காரன் அல்ல, நீ ஏதோ ஒரு அடிமைத்தனத்தினுடைய ஸ்லேவ் அல்ல, ஆனால் இன்றைக்கு நான் உன்னை என்னுடைய சொந்த குமாரனாக, என்னுடைய சொந்த குமாரத்தியாக உன்னை புத்திர சுவிகாரம் தத்து எடுத்துக் கொள்கிறேன். சட்டத்தின்படி ஒழுங்கின்படி இன்றிலிருந்து நீ என்னுடைய குமாரன், நீ என்னுடைய குமாரத்தி. இன்றைக்கு என்னுடைய DNA-வை உனக்குள் தருகிறேன், என்னுடைய ஆவி உனக்குள் தருகிறேன், என்னுடைய வித்தை உனக்குள் தருகிறேன், என்னுடைய ஜீவனை உனக்குள் தருகிறேன். நீ என்னுடைய சுதந்திரவாளி. கையை உயர்த்தி சொல்லுங்க, I am a Jesus generation. எனக்குள்ள அவருடைய வித்து இருக்குதையா? இன்னைக்கு ஒருவன் இந்த குடும்பத்துக்கு சொந்தமானவன் இல்லைங்கிறத டெஸ்ட் பண்றது DNA வித்து தான். நீ சொல்லலாம் தைரியமா, எனக்குள்ள மாம்ச பிரகாரமான வித்து எதா இருந்தாலும் ஆவியின்படி தேவனுடைய வித்து எனக்குள் இருக்கிறது. எனக்குள் தேவனுடைய வித்து இருக்கிறபடியால் தான் பொல்லாங்கனை தொட முடியாது. எனக்குள் தேவ வித்து இருக்கிறபடியால் தான் நான் பாவம் செய்ய முடியாது. எனக்குள் தேவனுடைய வித்து இருக்கிறபடியால் தான் நான் உலகத்தை ஜெயிக்கிறேன். ஆண்டவருடைய வார்த்தை சொல்கிறது, திரும்பவும் பயப்படுகிறதுக்கு தேவன் எனக்கு அடிமைத்தனத்தின் ஆவியை கொடாமல் அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை தந்திருக்கிறார். பழைய ஏற்பாட்டின் காலத்துல யாரும் தேவன் அப்பான்னு கூப்பிட முடியல. பழைய ஏற்பாட்டின் காலத்துல யாரையும் ஆண்டவர் பார்த்து என் பிள்ளைன்னு சொல்லல. ஆனா புதிய ஏற்பாட்டின் காலத்துல இயேசு எனக்காக சிலுவை மரத்தில் ரத்தம் சிந்தனப்படினால இன்று என்னை பார்த்து சொல்லுகிற, இவன் என் பிள்ளை, இவன் என் மகன், இவன் எனக்கு சொந்தம். குமாரன் குமார்த்தி என்று சொன்னால் ஆண்டவர் வார்த்தை சொல்கிறது,
நீ தேவனோடு உடன் சுதந்திரவாளி. தேவனுக்கு சொந்தமானதெல்லாம் உனக்கு சொந்தம். ஆகையால் தான் பரலோகமே என் சொந்தமே. கையை உயர்த்தி சொல்லுங்க, பரலோகத்தின் வாக்குத்ததில் எனக்கு சொந்தம். பரலோகம் எனக்கு சொந்தம், தேவதூர் எனக்கு சொந்தம், ஐஸ்வர்யம் எனக்கு சொந்தம். எங்க அப்பா பெரிய பணக்காரர், அதனாலதான் சொன்னாரு, உன் தேவையெல்லாம் கிறிஸ்து இயேசுவில அவருடைய மகிமின் ஐஸ்வர்யத்தின்படி உன் குறைவையெல்லாம் நிறைவாக்குவேன். என்னை பலப்படுத்த கிறிஸ்துவனால எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. எனக்கு பணிவிடை செய்ய 1000 முதலாயிரமான தேவதூதர் உண்டு. நான் ராஜா வீட்டு பிள்ளை, எங்க அப்பா எல்ஷடாய், அவர் ஐஸ்வர்ய சம்பூரணர். நான் எதற்கும் அஞ்சுவதில்லை, காரணம் யூத கோத்திரத்து ராஜ சிங்கத்தின் மகனாக நான் இருக்கிறேன். மஞ்ச தட்டி சொல்லுங்க, நான் யூத கோத்திரத்து ராஜ சிங்கம், அவருடைய பிள்ளை. அவர் என்னோடு இருக்கிறபடியால் நான் கலங்குவதில்லை, நான் பயப்படுவதில்லை. எனக்கு பின்னாடி ஒரு பரலோக சேனை இருக்கிறது. என்ன உரிமை? உங்க உரிமை தெரியுமா உங்களுக்கு? எல்லாத்தையும் நாள்ல அதான் சொல்ற, சிலுவையில் இயேசு எனக்கு மரித்தபடியா. I am not a slave anymore. I am a inheritor. I am a child of God. நான் ஒரு தேவனுடைய பிள்ளை. இந்த உரிமை எனக்கு இருக்கிறது, இந்த அதிகாரம் இருக்கிறது. யாரெல்லாம் அவர் நாமத்தின் மேல் விசுவாசம் வைத்தார்களோ அத்தனை பேரும் அவருடைய பிள்ளைகளாகும்படியான அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். ஆகவே தான் நான் தைரியமா இருக்கிறேன். 5வது கலாத்தியர் 5வது அதிகாரம் 1-2 வசனத்தை வாசிங்க. ஆனபடியினாலே நீங்கள் மறுபடியும் அடிமைத்தனத்தின் நுகத்துக்குட்படாமல் கிறிஸ்து நமக்கு உண்டாக்கின சுயாதீன நிலைமையிலே நிலை கொண்டிருங்கள். இதோ நீங்கள் விருத்த சேதனம் பண்ணி கொண்டால் கிறிஸ்துவினால் உங்களுக்கு ஒரு பிரயோஜனமும் இராது என்று. 5வதாக பவுல் சிலுவை குறித்து மென்மை பாராட்டும் சொல்லுகிறார். இயேசு எனக்காய் சிலுவையில் மரித்தபடினால் என்னை அடிமைத்தனத்தின் பிரமாணத்தின்று என்னை விடுதலையாக்கி எனக்கு சுயாதீன பிரமாணத்தை கொடுத்தார். கைகளை உயர்த்தி ஒரு ஹல்லேலூயா சொல்லலாமா? சிலுவைக்கு முன்பாக நான் நியாய பிரமாணத்தின் பிள்ளையாயிருந்தேன், அடிமைத்தனத்தின் பிள்ளையாயிருந்தேன், அடிமைத்தனத்தின் நுகத்துக்குட்பட்டிருந்தேன். ஆகவே தான் ரோமர் 7வது அதிகாரத்தின்படி மாமிசம் பாவம் என்னை சிறைக்குள்ளாக வைத்திருந்தது. அந்த மாம்சத்தின் சாயல்கள், மாம்சத்தின் சுபாவங்கள் எனக்குள் காணப்பட்டது. கலாத்தியர் 5:25-26 சொல்லுகிற வண்ணமாக மாம்சத்தின் கிரியைகள் என்னுடைய வாழ்க்கையில வெளிப்பட்டது. காரணம், எனக்குள் மாம்சம் குடிகொண்டிருந்தது, எனக்குள் மாம்ச சிந்தை இருந்தது, எனக்குள் மாம்சத்தின் கிரியைகள் காணப்பட்டது. ஆனால் இயேசு எனக்காக சிலுவையில் மரித்தபடியால் இப்பொழுது நான் இயேசுவை நேசிக்கிறபடியால் நான் என்னுடைய ஆசை இச்சைகள் எல்லாம் சிலுவையில் அறைந்து விட்டேன். இப்பொழுது இயேசுவின் ஆவின் பிரமாணம் என்னை பாவம் மரணம் என்பின் பிரமாணத்தின்று விடுதலையாக்கி அவருக்காக வாழ எனக்குள் ஆவின் பிரமாணம் கிரியை செய்கிறது. கைகளை உயர்த்துறாமேன்னு சொல்லலாமா? இப்ப எனக்குள்ள மாம்ச பிரமாணம் அல்ல, மாம்சத்தின்படி செய்ய, மாம்சத்தின் இச்சையின்படி நடக்க, மாம்சம் என் பேரில் அதிகாரம் செலுத்துவதில்லை. எப்பொழுது என்னை ஆளுகை செய்கிறது? ஆவின் பிரமாணம். இயேசு எனக்காக சிலுவையில் மரித்து இரத்தம் சிந்தி உயிரோடு எழுந்தபடினால் அவருடைய பரிசுத்த ஆவியானவர் என்னை நடத்துகிறார். இப்பொழுது நான் ஆவியின்படி நடத்தப்படுகிறேன், நான் மாம்சத்தின்படி நடத்தப்படவில்லை. இயேசு சிலுவையில் மரிப்பதற்கு முன்பதாக நான் மாம்சத்துக்கு கட்டுப்பட்டவனாக இருந்தேன். ஆனால் இயேசுவின் சிலுவை மரணத்தின் மூலமாக என்னுடைய மாம்சம் சிலுவையில் அறையப்பட்டது. இப்பொழுது நான் ஆவியானவரால் வழிநடத்தப்படுகிறேன். எனக்குள் ஆவியானவர் நீதியின் கனிகளை எனக்குள் உற்பத்தி செய்கிறார். கைகளை உயர்த்து ராமேன் சொல்லலாமா? நல்லா கையை உயர்த்தி சொல்லுங்க, ஆவியானவர என்னை வழி நடத்துங்க, ஆவியானவர உம்முடைய நற்கனிகளை எனக்குள் உருவாக்குங்க, ஆவியானவர இயேசுவின் சுபாவத்தை எனக்குள் பிறப்பீங்க, சிலுவையில் எனக்காய் மரித்து எனக்காய் ரத்தம் சிந்தின ஆண்டவரா இயேசுவே உம்முடைய திவ்ய சுபாவங்கள் ஆவியானவர் மூலமாக எனக்குள் உருவாக்கப்படுவதாக. அதுதான் சிலுவையின் மேன்மை. இப்பொழுது பழைய வாழ்க்கை அல்ல, ஆவியினால் நடத்தப்படுகிற வாழ்க்கை. 6வது அதிகாரத்தில் சொல்லுகிறார், 6:14-16 இப்பொழுது சிலுவை குறித்து நான் மேன்மை பாராட்டுகிறேன். காரணம்,
இந்த உலகம் எனக்கு சிலுவையில் அறையுண்டிருக்கிறது, நானும் உலகத்துக்கு சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறேன். இப்போ உலகத்துக்கு என் மேலே அதிகாரம் இல்லை, உலகத்துக்கு என் மேலே வல்லமை இல்லை, உலகம் என்னை ஆளுகை செய்ய முடியாது, நானும் உலகத்துக்கு மறித்து விட்டேன், ஆகையால் உலகத்தின் மேலே எனக்கு இஷ்டங்கள் இல்லை. அதற்கு பதிலாக இப்பொழுது நான் சிலுவையின் இரத்தத்தின் மூலம் நான் புதிய சிருஷ்டியாக இருக்கிறேன். 15 வசனம் சொல்லுகிறது, கையை உயர்த்தி சொல்லுங்க, நான் புதிய சிருஷ்டியாக இருக்கிறேன். புதிய சிருஷ்டி, நல்ல கையை அசைத்து, இயேசுவின் இரத்தத்தினாலே பழையவர்கள் ஒளிந்து போயின, சொல்லுங்க, பழையவர்கள் ஒளிந்து போயின, எல்லாம் பழைய வாழ்க்கைக்கு டாட்டா, பழைய குணத்துக்கு டாட்டா, மாம்ச கரங்களுக்கு டாட்டா. எப்பொழுது நான் இயேசுக்குள் இருக்கிறபடியா புதிய சிருஷ்டி, புதிய சுபாவங்கள், இயேசுவின் குணங்கள், இயேசுவின் வாழ்க்கை எனக்குள் இருக்கிறது. ஆகவே தான் சிலுவை குறித்து மேன்மை பாராட்டுகிறேன். இந்த பழைய கெட்டு போன ஒன்றுக்கும் உதவாத மிக திருக்குள்ளதும் கேடுள்ளதுமான நாசமான இந்த இருதயத்தை ஆண்டவர் எடுத்து போட்டு கல்லான இதயத்தை மாற்றிவிட்டு சதையான இருதயத்தை, நவமான இருதயத்தை, அவருக்கு பிரியமான ஆவியை என்னுடைய உள்ளத்திலே சிருஷ்டித்து வைத்திருக்கிறார். ஆகவே தான் அந்த சிலுவை என் இருதயத்தை மாற்றுகிறது. என் இருதயத்தை யாராலும் மாற்ற முடியாது. இயேசுவின் இரத்தம் என் இருதயத்தை மாற்றி எனக்கு நவமான இருதயத்தை தருகிறது. 16 வசனம் சொல்கிறது, அந்த சிலுவையினால் எனக்கு சமாதானம் உண்டாகிறது, அந்த சிலுவையினால் எனக்கு இரக்கங்கள் உண்டாகிறது. கையை உயர்த்தி சொல்லி பெற்றுக்கொள்ளுங்களேன், இயேசு கிறிஸ்துவின் சிலுவையினால் சமாதானத்தை பெற்றுக்கொள்கிறேன். உலகம் தரக்கூடாத, உலகம் எடுக்க முடியாத அந்த தெய்வீக சமாதானத்தை கொலோசியர் 1:20 சிலுவையிலே சமாதானத்தை உண்டு பண்ணி தேவனுக்கும் எனக்கும் நடுவில் இருந்த பகையை உடைத்து தேவனோடு என்னை ஒப்புரவாக்கி எனக்கு சமாதானம், சமாதானம் மட்டுமல்ல இரக்கங்களை கத்த தருகிறார். சிலுவையின் மூலம் நான் தேவனிடத்தில் இரக்கங்களை, மேர்சியை பெற்றுக்கொள்கிறேன், கிருபை பெற்றுக்கொள்கிறேன். அந்த இரக்கங்களுக்காக நன்றி செலுத்தினேன். இயேசுவே, சிலுவையின் மூலம் எனக்கு வருகிறேன், அந்த இரக்கங்களுக்காக ஸ்தோத்திரம். எல்லாரும் எழுந்து நிற்போமா? உங்களுக்காக நான் ஜெபித்து இந்த ஆராதனையை முடிக்கும்படியாய் விரும்புகிறேன். இன்றைக்கும் ஆண்டவராய் இயேசு அந்த சிலுவையின் வல்லமையை உங்கள் வாழ்வில் ரிலீஸ் பண்ண, விடுதலையாக்க விரும்புகிறார். சிலுவையின் வல்லமையினால உங்கள் பாவங்களை மன்னிப்பது மட்டுமல்ல, உங்களுடைய வியாதிகளை சுகமாக்குவார், உங்கள் சாபங்களை மாற்றுவார், உங்களுக்குள்ள அவருடைய ஜீவனை, புதிய ஜீவனை தருவார். இயேசு கிறிஸ்துவின் சிலுவையினால் நீங்கள் அவருடைய பிள்ளையாக மாறுகிற பாக்கியம் உங்களுக்கு உண்டு. இயேசுவின் சிலுவை நிமித்தம் உங்கள் வாழ்விக்கிற அடிமைத்தன நுகங்களை முறித்து உங்களை புதிய சிருஷ்டியாய் மாற்றுவார். இன்னைக்கு காலையில், ஐயா எனக்கு இந்த விடுதலை வேண்டும், எனக்கு இந்த ரட்சிப்பு வேண்டும்னா, நல்லா இருக்கிற இடத்துல நல்லா 2 உயர்த்தி, நல்லா 2 நல்லா அன்றைக்கு சோத்திரம் பண்ணுங்க, நல்லா வாய்களை திறந்து சொல்லுங்க, சிலுவைக்காக நன்றி, இயேசுவின் ரத்தத்திற்காக நன்றி, இயேசுவே உங்களுடைய சிலுவைக்காக நன்றி சொல்லுகிறேன். நல்லா சொல்ல சொல்ல அந்த இரத்தத்தின் வல்லமை உங்களுக்குள் இறங்கி வருவதாக. நீங்கள் நல்லா வாயை திறந்து இயேசுவின் ரத்தத்தை சொல்லி, இயேசுவின் ரத்தத்தின் வல்லமை சொல்லி கர்த்தருக்கு நன்றி சொல்லும் நடக்கும் ஒரு அற்புதம், நடக்கும் வியாதிகள் மறையும், பலவீனங்கள் மறையும், அந்த இரத்தத்தில் வல்லமை உண்டுங்க. 2000 முன்பதாக கல்வாரி சிலுவையில் இயேசு சிந்தின அந்த இரத்தத்தின் வல்லமை இன்னும் முடிந்து போகவில்லை. இன்றைக்கும் அந்த இரத்தம் பேசுகிறது, இன்றைக்கும் அந்த இரத்தம் ஜீவன் உள்ளது, இன்றைக்கும் அந்த இரத்தம் வல்லமை உள்ளது, இன்றைக்கும் அந்த இரத்தத்தின் வல்லமை உடைய நோய்கள், பாவங்கள், சாபங்கள், பயங்கள், வியாதிகள், ரோகங்கள், பிசாசின் கீழே அழித்து உங்களுக்கு ஜீவனை, விடுதலையை, ரட்சிப்பை தர வல்லமுள்ளதா இருக்கிறது. அவருடைய ரத்தத்தை சொல்ல சொல்ல உங்களுக்குள்ளோட ஜீவன் இறங்கி வருகிறது. அன்புள்ள ஆண்டவராகிய இயேசுவே, உம்முடைய ரத்தத்திற்காக நன்றி. எனக்காக சிலுவை மரத்தில் உம்முடைய விலையேற பெற்ற ரத்தத்தை சிந்தினீரே. இன்றைக்கு அந்த இரத்தத்தின் வல்லமையை நான் அறிக்கை செய்கிறேன். ஆண்டவராய் இயேசுவே, உம்முடைய இரத்தத்தை என் பேரிலே தெளிப்பீராக. என்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற பாவங்கள், சாபங்கள், வியாதிகள், பலவீனங்கள், பிசாசுனுடைய இருளின் கிரிகள்
எல்லாம் என்னை விட்டு இப்பொழுது நீங்குவதாக. இயேசுவின் இரத்தத்தின் வல்லமையினாலே சுகத்தை பெற்றுக் கொள்கிறேன், ஜீவனை பெற்றுக் கொள்கிறேன், ஆரோக்கியத்தை பெற்றுக் கொள்கிறேன். நீர் எனக்கு சுகம் தருவதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. நல்ல கைகளை தட்டி ஆண்டுக்கு நன்றி சொல்லுங்க. ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், இயேசுவின் ரத்தம் ஜெயம். நல்ல கைகளை தட்டி விசுவாசத்தோடு ஏமா ஷபாலா மரா கபாலா மாரியா ரீதாலா ரமா. இப்பொழுது இயேசு அநேகரை தொட்டு விடுதலையாக்க போகிறார், அநேகருக்கு அற்புதங்களை செய்ய போகிறார். உங்களை கட்டி வைத்திருக்க அந்த காலத்தில் ஆவிகள், வெளிவீனத்தில் ஆவிகள் உங்களை விட்டு ஓட போகிறது. நல்ல கைகளை தட்டி ஆவிலே நிறைந்து ரத்தம் ஜெயம். அற்புதங்களை நன்மைகளை பெற்றுக் கொள்ளுங்கள். இன்றைக்கு உங்களுக்காக கர்த்தர் அற்புதங்களை செய்கிறார். இதுவரை இருந்த சாபங்கள் முறிகிறது. இயேசுவின் இரத்தத்தின் வல்லமையினால் சுகம், விடுதலை பெற்றுக்கொள். நல்ல கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துவோம். வல்லமை